Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல 9th மேக்ஸ் எக்ஸர்சைஸ் 6.1 ல 10th சம் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம previous sums பார்த்திருக்கோம். அதோட லிங்க் வந்து description box, end screen and I button இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த 10th சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். क्वेश्चन பாத்தீங்கன்னா பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஆன்சர் ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியான சம் கூட. இப்போ நான் क्वेश्चन ரீட் பண்றேன். A boy standing at a point O. சோ இங்க ஒரு boy வந்து நிக்கிறான். ஓகேவா? Find his kite flying at a point P. So flight வந்து point P ல வந்து பறக்குது. அப்போ அதனுடைய distance வந்து OP உடைய distance வந்து 25 meter. It is at the height of 5 meter from the ground. So ground ல இருந்து அதனுடைய kite உடைய இங்க தான் kite இருக்கு. இந்த kite உடைய distance பாத்தீங்கன்னா 5 meter இருக்கு. ஓகேவா? ground ல இருந்து. When the thread is extended by 10 meter from P. So இப்போ இங்க வந்து பட்டம் வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து அவன் கயிறை விட்டுட்டே இருக்கான். அவன் 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா அவன் கயிறை விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல கைட் போயிடுது. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கிரவுண்டு லெவல்லேருந்து அந்த பட்டம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒருத்தவன் வந்து பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பையன். ஸோ இங்கேருந்து பி பாயிண்டில் விட்டுட்டுருக்கான். 25 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த கயிறு. ஸோ கீழே கிரவுண்ட்லேருந்து அந்த பட்டத்துடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா, பட்டம் எங்கே இருக்குன்னா 5 மீட்டர் தூரத்தில் வந்து மேலே பறந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவன் 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுட்டானா அது கியூ பாயிண்ட்டுக்கு போயிடும். பட்டம் கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக போயிடும். அப்போது கிரவுண்ட் லெவல்லேருந்து பட்டம் வந்து ஹைட்டு கூடவாயிடும். ஸோ அது எவ்வளோ ஹைட்டு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம ஒரு இது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஓலேருந்து எம் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பட்டம் அப்படியே கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அவன் இன்னும் கயிறை விட்டோன்னே இந்த பட்டம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இங்கேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுறது. இதனுடைய ரேஷியோவும் இதனுடைய ரேஷியோவும் சமமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போது இங்கே எவ்வளோ ரேஷியோ வருதோ ஸோ அதே மாதிரி இங்கே வருது. ஸோ அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன சொல்கிறது கனெக்ஷன் இருக்க மாதிரி. இப்போ ஓஎன்னா இந்த ஓக்யூனா ஓக்யூக்கும் இந்த கியூஎன்னுக்கும் உள்ள ரேஷியோவும் நம்மளுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி தான் வரும், கான்ஸ்டண்ட்டாக. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்றத நல்லா கவனிங்க. இப்போ கியூஎன் இதனுடைய ரேஷியோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். என்ன பாருங்கள், ட்ரையாங்கிள் ஓபிஎம்முடைய ட்ரையாங்கிளும் ஓக்யூஎன்னுடைய ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர்னால் இங்கேருந்து இது ஒரு டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னா, ஒரு அளவில் வருதுன்னா அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் இங்கேயும் வருது. இங்கேயும் அதே அளவில் தான் வரும். ஸோ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே தான் நம்மளுக்கு இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இன் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் த சைட்ஸ் ஆர் இந்த சேம் ப்ரொபோர்ஷன். அதான் சொல்கிறாங்க, சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கும், ஒரே மாதிரி ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த கியூஎன் இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இந்த கியூஎன்னு இஸ் டூ இந்த கியூஎன்னும் இந்த ஓக்யூவும் ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு, அது எதோட ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம்மும் ஓபிக்கும் உள்ளதோட ஈக்குவல். ஓகே, பிஎம்மும் ஓபிக்கும் உள்ளதோட ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? ரேஷியோவில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? கியூஎன் டிவைடட் பை ஓக்யூன்னு எழுதலாமா? அதே மாதிரி பிஎம் டிவைடட் பை ஓபின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இப்போ கியூஎன்னோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். ஓக்யூ ஓலேருந்து கியூ வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? இது 25, இதுலேருந்து இது வரைக்கும் 25, இதுலேருந்து இது வரைக்கும் 10. அப்போ 25 + 10 தானே ஓக்யூவோட வேல்யூ. ஸோ அப்போ 25 + 10. ஓகே, இப்போ பிஎம்மோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 5. ஓபியோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 25. ஓகே, இப்போது இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 5 வந்துடும். ஸோ ஹெச் டிவைடட் பை இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 35 கிடைக்கும். 1/5ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 35 நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 35 ÷ 5ன்னு கிடைக்கும். இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 × 35 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ 7 மீட்டர். ஸோ இது என்ன டிஸ்டன்ஸில் வருதுன்னா 7 மீட்டரில் நம்மளுக்கு பறக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சம். ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான சம், ரொம்ப ஈஸியான சம். நீங்கள் இங்கே எடுக்கிறது தான் மெயின் மேட்டர். ஸோ இங்கே கியூஎன் எடுக்கும்போது ஸோ இதனுடைய த்ரெட்டோடைய நீளத்தை நம்ம எடுக்கிறோம். ஸோ அதேமாதிரி பிஎம் எடுக்கும்போது இதனுடைய த்ரெட்டோட நீளத்தை நம்ம எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதோ அதனுடைய ரேஷியோவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது ஃபுல்லாக உள்ளதுக்கும் இந்த ட்ரையாங்கிளோட இதுவும் சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கும்னு சொல்கிறோம். அதனால தான் இதோட வேல்யூவையும் ஈக்குவல் டு இதோட வேல்யூவையும் எழுதுகிறோம். ஸோ ரேஷியோ எழுதியிருக்கனால டிவைடில் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம ஹெச் ஃபைண்ட் பண்ணுறோம். இது வந்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ ரொம்ப ஈஸியான சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.